தமிழக சட்டமன்றத்திற்கு ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 7 மணி வரை நடைபெறுகிறது. வாக்குப்பதிவு துவங்கியதில் இருந்தே மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகிறார்கள். நடிகர் ரஜினிகாந்த் ஆயிரவிளக்கு தொகுதிக்குட்பட்ட ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார். வாக்குப்பதிவு துவங்குவதற்கு 20 நிமிடங்களுக்கு முன்னதாகவே வாக்குச்சாவடிக்கு வருகை தந்த நடிகர் அஜித் முதல் ஆளாக தனது வாக்கை பதிவு செய்தார். சென்னை திருவான்மையூர் குப்பம் கடற்கரை சாலையில் உள்ள வாக்குப்பதிவு மையத்தில் அஜித் தனது மனைவி ஷாலினியுடன் வாக்கு செலுத்தினார். முன்னதாக அஜித் வாக்குச்சாவடிக்கு வந்ததும் அங்கிருந்த ரசிகர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு புகைப்படம் எடுக்க முயன்றனர். அப்போது கோபமடைந்த அஜித் ரசிகர் ஒருவரின் செல்போனை பிடுங்கியதோடு ரசிகர்களை அந்த இடத்தை விட்டு செல்வாறு கண்டிப்புடன் அறிவுறுத்தி அனுப்பினார். சென்னை தியாகராய நகர் தொகுதியில் நடிகர்கள் சிவகுமார், சூர்யா மற்றும் கார்த்தி ஆகியோர் வாக்களித்தனர்.